வணக்கம் ஐயா, என் பேர் கவின் கார்த்திக். நான் வந்து இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். ஸோ இப்போதான் வந்து நான் ஏஎல்பியோட பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இருந்த மாற்றங்களை பற்றி நான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். ஏஎல்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு குறுக்கி எவ்வளோ வந்து ஒரு ஈவன் ஒரு குட்டி பையன் என்ன மாதிரி இப்போதான் ஸ்கூல் முடிச்சிருக்கிற என்னாலேயே வந்து ஒரு ஒரு நல்லா வந்து அதை புரிதலோடு என்னால் படிக்க முடியுதுன்னா அப்போது அவ்வளோ இவ்வளோ கண்டென்ஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்துச்சு. முன்னாடி வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே இது வந்து ஒரு சயின்ஸு பயாலஜி அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பிலீஃப் பேஸ் பண்ணி போகும், கடவுள் நம்பிக்கை வச்சு தான் போக போகுது, இந்த கடவுள் இதை சொன்னாங்க அப்படின்ட்டு இருக்க போது வேதமா சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு போனேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சயின்ஸான சயின்ஸ் மாதிரியே ஒரு இன்டெப்தான நாலேஜ் கிடைக்கிற ஒரு ஒரு விஷயம்ன்றது எனக்கு அப்புறமா தான் புரிய வந்துச்சு. அது உள்ள போய் படிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து வா இப்படிலாம் வந்துட்டு வருமா அப்படின்றது. அது வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்ப வந்து என் வாழ்க்கையில என்னென்ன இது வரைக்கும் நடந்துச்சுன்றத பின் பாயிண்ட் அக்யூரேசி வச்சு என்னால பார்க்க முடிஞ்ச போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ மை காட், நம்மளால கூட வந்து என்ன நடக்குதுன்றத நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது. அது அப்புறமா வந்து சரி ஓகே, அவங்க வந்துட்டு அப்புறமா கிளாஸோட நடுவில் வந்து சொன்னாங்க, சரி மற்றவங்களோட ஜாதகமும் கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளும் பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் வச்சு டே உன்னோட பிறந்த டேட் எல்லாத்தையும் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் ஃபுல்லாக பார்க்காமலேயே பேசிக்காகவே நான் வந்து டே இந்த மாதிரி வந்து உனக்கு இருக்கிற அமைப்பு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நீ வந்துட்டு இந்த டைமில் பார்த்துக்கோ ஏதாச்சும் ஒரு போலீஸ் கிட்டக்க மாற்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுவும் இந்த குட்டியாக இங்கேருந்து உங்கள் காய்கறி கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த மாதிரி குட்டியாக போகிறதுக்கே உனக்கு சம மாட்டுவ அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னான், இப்படி போன வாரம் தாண்டா ஃபைன் கட்டினேன் வண்டி ஓட்டிட்டு போனதுக்குன்னு சொன்னோன்னே. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு வா இவ்வளோ துல்லியமாக அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியுது அப்படின்றது ஒரு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஏஎல்பி வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை ஒரு படிப்புன்னே சொல்லலாம். நமக்கு வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு அது மாதிரி இல்லாமல் இது ஒரு அப்ளைட் நாலேஜ்ன்றதுனால எல்லா இடத்துலையுமே நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. இப்போ ரீசெண்டாக என் வாழ்க்கை வந்து போன ஒரு அஞ்சு ஆறு நாட்களாக எப்படி இருக்குன்னா, எதில் பார்த்தாலுமே ஓகே ஒருத்தர் வந்து மேபி என்னை பார்த்து கோவப்படுறாங்க, இல்லாச்சும் என் அம்மாவே கோவப்படுறாங்கன்னா கூட சரி ஓகே அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பாவகம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான நிலைமையில இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தள்ளி போனோம் அவங்ககிட்டே சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பாவகம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுமா இந்த மாதிரி சொல்கிறது, இல்லைனா லட்சி என் தங்கச்சி வந்து ரொம்ப கோவப்படுறா அப்படின்னா அதுக்கு வந்து சரி இப்போ பாரு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு உனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, நீ அடுத்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோவப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணு இப்படிலாம் சொல்லும் போது நம்மளால எல்லா இடத்துலையுமே வந்து ஏஎல்பி அப்ளை பண்ண முடியுதுன்ற போது அது எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் சப்ஜெக்ட்ன்றத எனக்கு அப்புறமா தான் புரிய வந்துச்சு. அது ஒரு பெரிய வரம்னே நான் சொல்லலாம். ஒரு இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, கிளாஸ் டைமிங்ல ஒரு பாரம்பரிய ஜோசியர் வந்து ஆக்சுவலாக இருந்தார் எங்கள் கிளாஸ்ல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னார், எங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ரூல் தான் ஏஎல்பியில், அந்த அஞ்சு ரூல் வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ரூலுக்கு வந்துட்டு அவங்க வந்து நூறு சப் ரூல் இருக்கும், அந்த நூறு சப் ரூலுக்கு இன்னுமே ஒரு ரூல் இருக்கும்னு சொல்லும் போது அவ்வளோ ரூலையுமே ஒரே ரூலாக கொண்டு வர்றது அப்படின்ற போது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இப்படி இவ்வளோ பெரிய ஒரு வாஸ்தான சப்ஜெக்டை நம்மளால் கூட புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு இது மூலம் தான் புதுவுடைமூர்த்தி சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணுன்றத நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் கற்றுக்கிறது காரணம் வந்து என் அப்பா தான். அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஏஎல்பி படித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, இந்த டைம் வந்து உனக்கு ஒரு குரூஷியலான டைம்டா, என்னால் எப்போ பார்த்தாலும் உன் பக்கத்துலேயே இருக்க முடியாது, என்னால் அறுவை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, நீ உன்னோட புரிஞ்சாதான் நீ உன்னை பார்த்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார்.
அதுதான் நம்ம ஏஎல்பி வந்துட்டு சார் சொல்லுவாரு இந்த மாதிரி உணர்வரும் உணர்வதும் உணர்த்துவதும்னு சொல்லுவாரு. அது மாதிரிதான் நம்ம வந்து ஒரு உணர்ந்தது இன்னொருத்தவங்களுக்கு அது நல்லதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை உணர்த்துறது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதை செஞ்ச பொதுவுடைமூர்த்தி சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.